ஹலோ வேறு சிலர் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் யூடியூபர்ஸோட அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாட்ஃபார்முக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. அது என்ன பிரச்சனை, யாரால் வந்தது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு எம்சியனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருந்துருப்போங்க. ஆனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியும். ஓட்டு போடுறது எப்படி ஒரு தனிநபரோட உரிமையோ, அதே போல் யூடியூப் சேனல் எந்த சேனலில் எந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்றதும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆடியன்ஸோட விருப்பம். அதில் யாருமே தலையிட முடியாது. என் வீடியோ தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத யாருமே வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரீச் ஆயிடும். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த யூடியூப்பில் நடந்துக்கிட்டு இருக்கலையா பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், என்ன காரணம், இந்த பிரச்சனை யாரால் எப்படி வந்தது அப்படின்றத ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்பரேட்னா என்ன, சோலோ கிரியேட்டர்ஸ்னா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விளக்கமும் கொடுத்துறேன். கார்பரேட்னா எம்சிஎன் சொல்லுவாங்க, அதாவது யூடியூப்பில் வந்து எம்சிஎன் சொல்லுவாங்க, மல்டி சேனல் நெட்ஒர்க்கிங் அப்படின்றதாங்க அதுக்கு பொருள். இந்த எம்சிஎன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கண்ட்ரோல், அதாவது இருக்கிற செலிப்ரிட்டிஸோட சேனல் அல்லது யாரெல்லாம் வந்து அவங்க உங்க சேனலை வந்து இதில் அந்த எம்சிஎனில் வந்து லிங்க் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக கொடுக்குறாங்க. என்னென்ன சர்வீஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்லேருந்து ப்ளஸ் வந்து அவங்களோட சேனல் வந்து ரேங்கிங் வரணும், அவங்களோட வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆகணும் இப்படின்ற ஒர்க் வரைக்கும் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது தான் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 20-30% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, டிபெண்ட் அப் ஆன் த வேரியஸ் எம்சிஎன் கம்பெனிஸ். இந்த எம்சிஎனில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க, யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே செலிப்ரிட்டிஸாக இருக்காங்களே அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஏற்கனவே, அதாவது யூடியூப் தான் வந்து அவங்களுக்கு தொழில்ன்றது கிடையாமல் அவங்களுக்கு வேறு ஒரு தொழில் இருக்கும், யூடியூப்பில் வந்து ஒரு பார்ட் டைமாக பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால எடிட் பண்ண முடியாது, அவங்களால வந்து கேமரா எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சுக்க முடியாது சொந்தமாக, அந்த மாதிரி டைமில் இவங்க எம்சிஎன்ற லிங்க் பண்ணிப்பாங்க, அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் வந்து இவங்க கண்டென்ட் மேக் பண்ணி கொடுத்துக்கிறது, மற்றபடி அவங்க எல்லாமே பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்க தான் இந்த எம்சிஎனில் லிங்க் பண்ணிக்குவாங்க. சோலோ கிரியேட்டர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை மாதிரி, எங்களை மாதிரி, அதாவது நாங்களே வீடியோ எடுப்போம், நாங்களே எடிட் பண்ணுவோம், நாங்களே வந்து அந்த இதை அப்லோட் பண்ணுவோம், நாங்களே வந்து சோசியல் மீடியாலேயும் ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சவங்க எல்லாத்திட்டையுமே எங்கள் வீடியோவை பாருங்கள், என் வீடியோ பாருங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கதறி கதறி தேடி தேடி ஒரு சேனலை வளர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, நாங்கள் தாங்க சோலோ கிரியேட்டர்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன், எம்சிஎன்னா என்ன, சோலோ கிரியேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனை, இந்த எம்சிஎனுக்கும் இந்த அதாவது கார்பரேட்னு சொல்லப்படுற எம்சிஎனுக்கும் சோலோ கிரியேட்டர்ஸுக்கும் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, அது எதனால் வந்தது அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா மேடம் வந்து ஒரு பாத்ரூம் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, பாத்ரூம் டூர் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு, வைரல் ஆச்சு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த சோலோ கிரியேட்டர்ஸ்க்கெலாம் பயங்கர காண்டாகி அவங்கவுங்க வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். நிறையா ட்ரோல் வீடியோ போட்டாங்க, நிறையா வந்து விமர்சனங்கள் போச்சு அந்த வீடியோவில், நிறையா மீம்ஸ் க்ரியேட் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறையா போய்கிட்டு இருந்தது. இதில் ஒரு சில பேர் வந்து நாகரிகமாக பண்ணாங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் எல்லை மீறி அவங்க வந்து அவங்க பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவங்களோட மகள் வந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க மகளை பற்றியும் அவங்கள பற்றியும் சில தரக்குறைவான வார்த்தைகளாக பேசினதாக அவங்க சொல்கிறாங்க. அந்த வீடியோலாம் நான் பார்த்தது கிடையாது, நானும் அந்த வீடியோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எந்த இடத்துலையுமே அவங்கள பற்றியோ அவங்க மகளை பற்றியோ தரக்குறைவான வார்த்தைகளையோ அல்லது அபியூசிங் வேர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு நாகரிகமான ஒரு பதிவாக தான் என்னோட வீடியோ இருந்தது. இது எல்லாருமே பாராட்டினாங்க, என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஓகே தெளிவான ஒரு இது கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பாராட்டுகள்லாம் நிறையா வந்தது. இது தாங்க நடந்தது. இதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அர்ச்சனா என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி பாத்ரூம் டூர் ட்ரோல் அந்த மாதிரி எந்தெந்த வீடியோவில் இருக்காங்க அவங்களாம் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எம்சிஎனுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எம்சிஎன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்துறாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, ஏன் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுக்காக எல்லாருமே இவ்வளோ வந்து கத்துறாங்க பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ஒரு 12 மாதம் தன்னோட வயிற்றில் சுமந்து, என்னப்பா 12 மாதம் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த யூடியூப் சேனலில் வந்து 12 மாதம் ஃபஸ்ட்டு முதல் 12 மாதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம்ங்க. இந்த 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 4000 வாட்சவர்ஸை மீட் பண்ணணும், ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணணும். இந்த இதை வந்து ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும், அதாவது நீங்கள் வீடியோ போடுறதுக்கெலாம் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரும். இந்த 1000-4000 வாட்சவர்ஸ் இருக்கு இல்லையா, இதை ரீச் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தனும் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறது, சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது, எல்லா வீடியோலையும் கதறது, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த மாதிரி கெஞ்சி கெதறி 1000 பேர்த்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் சேனலை உருவாக்கி தனக்குன்னு ஒரு வழியை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அந்த பாதையில் போயிட்டு ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட்டத்தை வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரீசனபிளான ஒரு வியூஸ் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி கிரியேட் பண்ண
உழைச்சி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு வச்சுருக்க சேனலை இவங்க ஒரே நாளில் அழிக்க முடியும் நினச்சாங்கன்னா. அப்படி நிறையா பேர்த்துக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நிறையா கிரியேட்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் யூடியூப் சேனலில் தமிழ் கிரியேட்டர்ஸ்க்கு. இதை பற்றி இர்ஃபான் வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க, ஒரு நாள் இருக்கும் நினைக்கிறேன், நேத்திக்கு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் அவர் அவ்வளோ அழகாக ரொம்ப தெளிவாக ஒரு டீட்டெயில் வீடியோ, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணது, அதில் அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. ட்ரோல் வீடியோஸ் தப்பு கிடையாது, இந்த மாதிரி விமர்சன வீடியோக்கெல்லாம் தப்பு கிடையாது, அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இது வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், யார் வேணாலும் யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், அதை தாங்கிக்கிறவும் மனப்பான்மை வேணும். ரெண்டாவது வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுலாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அவங்கள ஜஸ்ட் வார்ன் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரியும் நிறையா அவரோட ஆதங்கத்தை வந்து இது பண்ணியிருக்காரு. அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே கஷ்டப்பட்டு நிறையா பொருளெல்லாம் வாங்கி நிறையா இடத்துக்கெலாம் போயிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணால், இப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு, ஒரு பயங்கர வியூஸ் இருக்குது அவருக்கு. அவருக்கே அந்த வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் போடுறாங்க, ஒரு மேக்கப் செட் காமிச்சு ஒரு வீடியோ போடுறாங்க, ரெண்டாவது வந்து பாத்ரூம் வீடியோ போடுறாங்க. இது மூலமாக வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிறாங்க, வியூஸ் நிறையா வருது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவருக்கும் அந்த வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத அவர் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறாரு, அது என்னன்றது பார்த்திங்க அப்படின்னா, ஓ அப்போ வந்து நம்ம வந்து மக்களுக்கு பிடிச்சதால வித்தியாசமாக ட்ரெண்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமா அப்படின்றதையும் அவர் வந்து அவர் கோலாக செட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதை வந்து இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான ப்ராப்பரான மக்களுக்கு புரிகிற மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் மேக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான். அது மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து மதன் கௌரி, இந்த மதன் கௌரி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அவரோட இன்னொரு வீடியோ, அதுக்கு முன்னாடி அவர் போட்ட வீடியோகளை நான் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய கிரியேட்டர்ஸ் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவருக்கு வந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் வர்சஸ் கார்பரேட் வந்து இது ஃபைட் போயிட்டுருக்கு, இதை பற்றினா உங்களோட வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்ற மாதிரி. நான் போட்ட ஒரு 25 நிமிஷத்தில் ஒரு வீடியோ வந்து அவர் வருது, கமெண்ட் போட்டதுனால அவர் வந்து வீடியோ மேக் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்ல. பட் அவர் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காரு, நிறைய பேர் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி, கேட்டதுனால இம்மிடியேட்டாக வந்து நான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஜென்ரல் வீடியோ மாதிரி இருக்காது, கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. கார்பரேட்னா என்ன, எம்சிஎன்னா என்ன, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ ரீசண்டாக அறிவு இருக்கார் இல்லையா, என்ஜாய் என்ஜாமி அந்த அறிவு இருக்கார் இல்லையா, அவரும் மதன் வந்து ஒரு கொலாப் வீடியோ போட்டாங்க. அந்த கொலாப் வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு பையன் வந்து அவரோட சேனலில் வந்து அந்த வீடியோ போட்டார். மதன் கௌரி தவறுதலாக அந்த வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஓ இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, இது வந்து ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நசுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக அந்த பையனோட நம்பர்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, நான் தப்பாக பண்ணிட்டேன், நான் வந்து என்னை தெரியாமல் வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன், என்னை வந்து மன்னிச்சுக்கோ, நான் அந்த மாதிரி இனிமேல் இதுக்கப்புறம் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ற சாரி கேட்குற அளவுக்கு மதன் கௌரி வந்திருக்காரு. இதுதாங்க ஒரு சோலோ கிரியேட்டர்ஸோட வழி. அவர் சோலோ கிரியேட்டர்ஸுக்கு தான் வந்து அவன் இன்னொரு சோலோ கிரியேட்டர்ஸோட அந்த வழியை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஒரு எம்சிஎனால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது, ஒரு கார்பரேட்டாக ஒரு செலிப்ரிட்டியால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. இப்போ பிரச்சனைக்கு வருவோம். அர்ச்சனா மேடம், உங்களை வந்து தரக்குறைவாக திட்டுறதையும் உங்களோட மகளை வந்து அபியூசிங் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுறதையும் எந்த வகையிலையும் நான் நியாயப்படுத்தவே மாட்டேன். நான் வந்து அந்த என்னோட பதிவு வீடியோவில் வந்து நான் உங்களை அக்கானும் சாரா வந்து என்னோட தங்கையும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தைகள் எப்போவுமே மாறாது, இப்போவும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்து ஒவ்வொரு சேனலையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட பேசி ஒரு வார்னிங் கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணாதீங்க தம்பி அப்படின்ற மாதிரி நீங்கள் அன்பாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா அன்பு கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னா, அதை ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக அதை ஜெயிக்குங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் சம்பாதிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வரவே வராது. உங்கள் வீடியோ பார்க்குறவங்க 70% பெண்கள்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் 70% பெண்களை தவிர நிறையா பப்ளிக் ஆடியன்ஸும் பார்க்குறாங்களே, அந்த பப்ளிக் ஆடியன்ஸ்கிட்ட சீக்கிரமாக ரீச் ஆகிறது உங்களை பற்றின ட்ரோல் வீடியோ தான். அதாவது நீங்கள் போட்ட பாத்ரூம் டூர் அந்த வீடியோவை விட எங்களை மாதிரி ஆளுங்க விமர்சன வீடியோக்கள் அந்த மாதிரி ட்ரோல் வீடியோக்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோக்கள் அதிகமாக போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த வீடியோக்கள்லாம் மொத்தமாக எடுத்துப்பாங்களேன், இந்த வீடியோக்கள் போய் ரீச் ஆனதையும் உங்கள் வீடியோ போய் ரீச் ஆன அக்கௌண்ட்டுக்கும் எங்கேயோ ஏணி வச்சாலே மெட்டாது. ஸோ உங்களை பற்றின விமர்சனங்கள் வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகிரும். உங்களை பற்றின தவறான ஒரு பிம்பத்தை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கலீக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், எல்லாருமே வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வளர்ந்துருப்பீங்க, நிறையா வியூஸ் வச்சுருப்பீங்க, நிறையா சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் விடுங்க,
நம்ம சேனலுக்கு வந்து காப்பிரைட் கண்டென்ட் வர அளவுக்கோ அல்லது நம்ம சேனலில் இன்னொருத்தங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக எந்த வீடியோவும் பண்ண வேண்டாம். அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த சேனலை உருவாக்கி இந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், இது மூலமாக நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நிறைய வெறித்தனமாக இருப்போம் இல்லையா. அந்த வெறித்தனமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளால் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்பரேட், இதுக்கெல்லாம் எந்தெந்த யூடியூபர்ஸ்லாம் நமக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ, எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்களோ, அது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பேச வச்ச இந்த ஒரு விஷயத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லது. அவங்க பாத்ரூம் டூர் போடுறாங்க, என்ன வேணாலும் போடுறாங்க, ஆனால் தப்பான வீடியோ போட்டால் கண்டிப்பாக அதுக்கான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். விமர்சனங்களை ஏற்றுக்கிற தகுதியும் தன்மையும் மனப்பக்குவமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல வந்து பொது வெளியில் நிற்கவே முடியாது. வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா வீடியோலும் கடைசியாக சொல்கிற மாதிரி தான், இப்போ கொரோனா காலகட்டம் ரொம்ப உச்சத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் எல்லாருமே மாஸ்க் போட்டுக்குங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க. உங்களோட குழந்தைகள், உங்களோட வீட்டில் இருக்கவங்க, உங்களோட சொந்தக்காரங்க, உங்களோட நண்பர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொரோனாவோட இந்த காலகட்டத்தில் இருக்க சூழ்நிலைகளை வந்து அறிவுறுத்துங்க. நிறைய பேர் நியூஸ் சேனல் பார்க்க மாட்டீங்க, நியூஸ் சேனல் பாருங்கள், அப்போ தான் வந்து நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும். இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுவோம். பாய்.